ஹாய் சகோதர சேனலில் வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா இந்தியன் ஃபுட்பால் தான். இந்தியன் ஃபுட்பால் வந்தப்பாங்கன்னா எப்போது இல்லாத அளவுக்கு வந்தப்பான இப்போ பயங்கர மாஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்தப்பான இந்தியன் டீம் கொடுத்துட்டு வராங்க. அதுவும் ஏஷியா கப் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட்டில் ஆப்கானிஸ்தான் மாதிரியான ஒரு டீமையும் கம்போடியா மாதிரியான ஒரு டீமையும் வந்தப்பான தூக்கடிச்சிருக்காங்க. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்தப்பான கொடுத்துட்டு வராங்க நம்ம இந்தியன் டீம். விளையாண்டது ரெண்டு மேட்ச், அந்த ரெண்டு மேட்சுமே அந்தப்பான வின் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான பர்ஃபார்மராக நம்ம டீமோட கேப்டன் சுனில் சேத்ரி தான் அந்தப்பான இருக்கார். ஐஎஸ்எல் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்கில் கிடைக்கல, பாதி நேரம் டீம்லேயே கூட எடுக்கல. அப்படி இருந்த சுனில் சேத்ரி இந்திய டீமுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு மாசான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த பணம் கொடுத்துட்டு வராரு. இதெல்லாம் பற்றி இந்த வீடியோ அந்த பணம் பேசலாம். ஓகே வாங்க, அப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே எஸ், இந்தியா இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண ரெண்டு மேட்சுமே இருந்தப்பானா ஹாங்காங் அண்ட் ஆப்கானிஸ்தான், இந்த ரெண்டு மேட்சுமே இருந்தப்பான முன்னாடி நடந்து முடிஞ்சிட்டு. ஆப்கானிஸ்தான் மேட்ச் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் அந்த பணம் நடந்து முடிஞ்சுது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம டீம் அந்தப்பானா ஹாங்காங் கூட கடைசி ஒரு மேட்ச் அந்த பணம் ப்ளே பண்ண போகிறோம். இந்த ஒரு மேட்ச் முடிஞ்சிட்டுனா குரூப் டீல இருக்கக்கூடிய எல்லா டீமுக்கூடையும் அந்த பணம் இந்திய டீம் ப்ளே பண்ணி முடிச்சிருவாங்க. அண்ட் அந்த ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா இந்திய டீம் அந்த பணம் கண்டிப்பாக குவாலிஃபயர்ஸில் போய் மற்ற டீம் கூட அந்த பணம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நம்ம டீமுக்கு அந்த பணம் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம டீம் குவாலிஃபை தாங்க. ஹாங்காங் மேட்சை பற்றி நான் அடுத்து ப்ரிவியூ அந்த பணம் பேசுகிறேன். இப்போதைக்கு அந்த பணம் இதுக்கு முன்னாடி நடந்த முடிஞ்ச ரெண்டு மேட்ச் அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கம்போடியா கூட அந்த பணம் ப்ளே பண்ணியிருந்தோம். இந்த ஒரு மேட்ச்சில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அந்த பணம் இந்திய டீமோட பர்ஃபார்மன்ஸ் அந்த பணம் இருந்தது. மற்ற பொசிஷன் எல்லாமே அந்த பணம் ஓரளவு கிளியராகவே அந்த பணம் இருந்ததுங்க. ஏன்னா கோல் கீப்பர், டிஃபெண்டர் அண்ட் அதே மாதிரி மிட்ஃபீல்டர் கூட அனிருத்தப்ப இல்லைனாலுமே ஓரளவுக்கு அந்த பணம் மேனேஜ் பண்ணி அந்த இடத்துல அந்த பணம் சமையல் சமாளிச்சிட்டாங்க. அண்ட் விங்கர் பொசிஷனில் கூட மன்வீர் மாதிரியான பிளேயரை வச்சு கொஞ்சம் அப்படி இப்படி அந்த பணம் சமாளிச்சாச்சு. அந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் யார் அந்த ஸ்ட்ரைக்கர் எடுக்க போகிறாங்க? திடீர்னு சாகிலே கொண்டு உள்ள வந்து ஸ்ட்ரைக்கரை விளையாடுப்பா அப்படிங்கிற மாதிரி இறக்கி விடுவாங்களா, இல்லை சுனில் சேத்ரி திரும்ப பேக் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்பவே அந்த பணம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சுனில் சேத்ரியோட ஐஎஸ்எல் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக தாங்க இருந்தது, நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். நான் நிறைய மேட்சஸ் அவர் பெஞ்சிலே உட்கார வச்சுட்டாங்க, திடீர்னு அந்த பணம் சப்ஸ்டிடியூஷனில் உள்ளே வருவார் இப்படி சொல்லிட்டு அந்த பணம் அவரை டீமுக்குள்ளே அந்த பணம் அந்தளவுக்கு இறக்கலை. அந்த ஒட்டுமொத்த கோபத்தையும் இந்த ஒரு மேட்சில் அந்த பணம் காமிச்சிருக்காரு நம்ம சுனில் சேத்ரி. கேப்டன், லீடர், லெஜண்ட் அப்படிங்கிறது அந்த பணம் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் ஃபுட்பால் கேம்ஸில் 83 கோல்ஸ் அந்த பணம் இது வரைக்கும் அவர் அந்த பணம் ஸ்கோல் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக 100 கோல் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். வெறும் 120 கேம் மட்டும்தான் அந்த பணம் ப்ளே பண்ணியிருக்காரு, அதில் 83 கோல்ஸ் அந்த பணம் வந்திருக்கு. இதிலேயே தெரியுது நம்ம சுனில் சேத்ரி எவ்வளோக்குள்ள லெஜண்ட், இந்திய டீமுக்காக இவர் எவ்வளோக்குள்ள பாடுபட்டு இவ்வளோக்குள்ள சூப்பராக ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு. ஒரு மரண மாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மேட்சுமே வின் பண்ணாலும் அதுக்கு மெயின் ரீசன் சுனில் சேத்ரினு சொல்லலாம். ரெண்டாவது மேட்ச் ஆப்கானிஸ்தான் கூட செட் பீசஸில் அடித்த ஒரு கோலாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் அடித்த ரெண்டு கோலாக இருக்கட்டும், இந்த மூணுமே அந்த பணம் ஒரு பிரமாதமான ஒரு கோலாக அந்த பணம் இருந்தது. சுனில் சேத்ரியை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், அவர் லெஜண்ட் அதிலேயே நான் முடிச்சிருந்தேன். அண்ட் மற்ற பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பணம் நம்ம டீமோட டிஃபெண்டர் ஜிங்கனாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி கோல் கீப்பர் குர்ப்ரீத்தாக இருக்கட்டும் அண்ட் மிட்ஃபீல்டர் மன்வீர் இப்படி சொல்லிட்டு அந்த பணம் எல்லாருமே அந்த பணம் சம பர்ஃபார்மன்ஸ் அந்த பணம் கொடுத்துட்டாங்க. அண்ட் அதே சமயம் அவங்க எல்லாமே அந்த பணம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, எக்கச்சக்க எரர் அந்த பணம் நடந்தது. ரெண்டு விங்கர், லெஃப்ட் விங்கர் அண்ட் ரைட் விங்கர், இந்த ரெண்டு பேருமே அந்த பணம் கோலுக்கே அந்த பணம் போகிறது இல்லை. எப்போதுமே இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இதுவாக தான் அந்த பணம் இருக்குது. அந்த விங்கர்ஸ் அந்த பணம் கோல் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க, அது ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அந்த பணம் தெரியுது. என்ன தான் லாஸ்ட் மேட்ச் அந்த பணம் சுனில் சேத்ரி கூட சாகில் அந்த பணம் ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே இன்னுமே அந்த விங்கர்ஸ் அப்படிங்கிறது கோல் ஸ்கோர் பண்ணணும், அப்படின்னா தான் இந்தியன் ஃபுட்பால் நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த பணம் போகும். இப்போ இந்தியன் பேர்கிட்ட குவாலிட்டின்னு சொல்லிட்டு எவனுமே அந்த பணம் சொல்ல முடியாது. ஏன்னா சமையல் அந்த பணம் ட்ரிபிள் பண்ணி சம ஸ்பீடில் அந்த பணம் நம்மளோட விங்கர்ஸில் அந்த பணம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மரண மாசான ஒரு காம்படிஷனே டீமுக்குள்ள அந்த பணம் இருக்கு. ஏன்னா சாங்தே மரண ஒரு பிளேயர்லாம் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கும் போது ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர், அந்த பிளேயர்ஸ் அந்த பணம் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும். இன்னுமே அந்த பணம் அந்த பிளேயர்ஸ் அவங்களோட கோல் ஸ்கோரிங் எபிலிட்டி அந்த பணம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்தியன் ஃபுட்பால் டீம் அந்த பணம் நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகி இதுக்கப்புறம் அந்த பணம் நம்ம வேர்ல்டு கப் ப்ளே பண்ணுற அளவுக்கு கூட அந்த பணம் சான்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். வேர்ல்டு கப்லாம் இப்போதைக்கு மறந்துட வேண்டியதான், 2028 தான் கண்டிப்பாக வேர்ல்டு கப் சான்சஸ் இருக்குது. அதை விட்டுருவோம், இப்போதைக்கு நம்ம இந்திய டீம் அந்த பணம் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். அந்த விங்கர் சைடாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி அந்த மிட்ஃபீல்டிங் பொசிஷனாக இருக்கட்டும், மேபி அது டாப்பாக வந்தால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அவருமே அட்டாக்கிங்கில் ப்ளே பண்ணணும், அப்படின்னா தான் அந்த பணம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி அந்த பணம் இருக்கும். அவர் டிஃபென்ஸ் பக்கம் போனால் பெருசாக அந்த அளவுக்கு இம்பாக்ட் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டார், அதனால் ஸ்ட்ரைக்கிங் பக்கம் டாப்பாக வரணும். வந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த பணம் ஹெல்ப்பாக இருக்கும் நம்மளோட கேத்ரிக்காக இருக்கட்டும் சரி அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட விங்கர்ஸ்க்காக சரி, இரண்டுக்குமே அந்த பணம் ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்பாக அந்த பணம் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் கூட அந்த பணம் ப்ளே பண்ணாங்க, அந்த ஒரு மேட்ச்லேயும் அந்த பணம் ஒரு மரணமாக ஸ்பின்னாங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் 80 மினிட்ஸ் அந்த பணம் எந்த ஒரு கோல்மே அந்த பணம் இல்லை, சும்மா அப்படி தான் அந்த பணம் போயிட்டு இருந்தது. பட் ரெண்டு டீமுக்கும் சான்சஸ் அப்படிங்கிறது நிறையவே அந்த பணம் கிடச்சிது. சேத்ரி அந்த பணம் ஒரு ரெண்டு கோல் அந்த பணம் மிஸ் பண்ணியிருந்தாரு, அதுலேயே ஒரு பைசைக்கிள் கிக்லாம் அந்த பணம் அடிச்சார்ல, அதெல்லாம் அந்த பணம் வேற லெவல் தாங்க. மூணு டிஃபெண்டர் பக்கத்தில் இருக்காரு, பட் அதை பார்த்து பயப்படாமல் எனக்கு கோல் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பைசைக்கிள் கிக் அந்த பணம் ட்ரை பண்ணியிருப்பாரு, கண்டிப்பாக அந்த கோல் மட்டும் உள்ளே போயிருந்தது. வேற லெவல் மூமெண்ட்டும் அந்த பணம் இருந்திருக்கும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கோலும் அந்த பணம் வரலை. அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஒரு ஹெட்டர் அந்த பணம் மிஸ் பண்ணார், லெஃப்ட் போஸ்ட் கிட்ட அந்த பணம் பால் 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் அப்படின்னு வர
வரும்போது அந்த இடத்துல அந்த பணம் ஹெட்டர் அடிக்க போய் அந்த பணம் அந்த ஒரு கோல் அந்த பணம் மிஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் இதே மாதிரியான ஒரு கோல் தான் ஆப்கானிஸ்தான் டீம்லேருந்தே அந்த பணம் ஒரு பிளேயர் மிஸ் பண்ணியிருந்தார். எப்படி சொல்லிட்டு அந்த பணம் ரெண்டு டீமே ஃபர்ஸ்ட் 80 minutes அந்த பணம் கோலை மிஸ் பண்ணிக்கிட்டே அந்த பணம் இருந்தாங்க. கிடைக்கிற கோல்டன் சான்சஸ் எதுவுமே அந்த பணம் பயன்படுத்தல. பட் அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் டீமுக்கு அந்த பணம் ஜஸ்ட் அந்த பாக்ஸுக்கு ஒரு 2 meters or 3 meters முன்னாடி அந்த பணம் ஒரு செட் பீசஸ் அப்படிங்கிறது நம்ம டீமுக்கு அந்த பணம் கிடைச்சது. அதை பிரமாதமாக அந்த பணம் பயன்படுத்தினால் நம்ம கேப்டன் சுனில் சேத்ரி வேற லெவல் அந்த பணம் ஒரு கோல் அந்த பணம் ஸ்கோர் பண்ணியிருப்பார் அதில். அண்ட் இதோட மேட்ச் முடிஞ்சது. நம்ம டீம் அந்த பணம் டிஃபென்ஸ் பண்ணி வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் டீம் அந்த பணம் ஃபைட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட த்ரூ பால் மாதிரியே போட்டு வந்தாங்க. அப்படியே உள்ள வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பணம் ஈஸியான ஒரு கோல் அந்த பணம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸ்கோர் அதாவது அந்த கோல் எப்படி வந்ததுன்னே தெரியல எனக்குலாம். இப்போ தான் கோல் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த கோல் அந்த பணம் அடிச்சாங்க பாருங்க. அப்போ தான் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருந்தது போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பணம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இந்திய டீமோட கம்பேக் அதுக்கப்புறம் அந்த பணம் வந்ததுங்க. சாஹில் அப்துல் ஒரு செமையான ஒரு கோல் அந்த பணம் அடிச்சாரு. எல்லாருமே அவர்கிட்டருந்து எதை எதிர்பார்த்தமோ அதை வந்த பணம் இந்தியன் ஜெர்சியில் அந்த பணம் அவர் கொடுத்துட்டாரு. அந்த ஒரு கோல் வரும்போது யாரோட மனசுலாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத காமாபாக்ஸ் வந்து காமாமானுங்க. கிட்டத்தட்ட சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த பணம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பணம் டிஃபென்ஸ் பண்ணி தடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம அட்டாக்கிங்குள்ளே போய் பால பால அந்த பணம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த பணம் நல்லா இருந்தது. இந்திய டீமோட அட்டாக்கிங் இன்டென்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக இதே மாதிரி எல்லாம் அந்த பணம் பிளே பண்ணணும். அண்ட் அதே மாதிரி அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய சான்சஸ் இந்த பணம் கொஞ்சம் பயன்படுத்திக்கணும். விங்கர்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்த பணம் கோல் ஸ்கோர் அந்த பணம் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணணும். அண்ட் அதே மாதிரி மிட்ஃபீல்டர் கொஞ்சம் முன்னாடி அட்டாக்கிங்கில் இந்த பணம் பிளே பண்ணணும். அண்ட் டிஃபெண்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்த பணம் சேஃபாக இருக்கணும். ஆனால் ஜிங்கெல்லாம் அந்த பணம் அந்தளவுக்கு அந்த பணம் ரீசெண்ட் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. என்னதான் ஒரு பயங்கர மாசமான பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்னு சொன்னாலுமே ரீசெண்ட் மேட்ச் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் அந்த மூணு டிஃபெண்டருமே அந்த பணம் கொடுக்கணும். குப்ரீத் சமயம் அந்த பணம் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு வராரு. இதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் அந்த பணம் கண்டினியூ பண்ணணும் அடுத்து ஹாங்காங் மேட்ச்லையும். அந்த ஹாங்காங் மேட்ச்லாம் நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம். பட் இதுக்கப்புறம் நம்ம குவாலிஃபயர்ஸ்குள்ளே அந்த பணம் போகும்போது மற்ற குரூப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கூட ப்ளே பண்ணும்போது தெரியும் இந்தியன் ஃபுட்பாலோட குவாலிட்டி எந்த அளவுக்கு அந்த பணம் இருக்குது. அண்ட் இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் இந்திய டீம் ஒன்றும் குறை சொல்ல வரல. ஒரு சம மாசான ஒரு டீமாக அந்த பணம் இருக்காங்க இப்போதைக்கு. பட் இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இதில் எல்லாமே அந்த பணம் பயன்படுத்திக்கணும். ஓகே மீதி இருக்கே நம்ம ப்ரிவியூவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.